வாங்க இப்ப இன்னைக்கு சமைக்கிறத காட்டுறேன். இன்னைக்கு வந்து இறாலும் சுரக்காவும் போட்டு தொக்கு செய்ய போறேன். அது வேண்டிய பொருள் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. இறால் சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன். ஒரு அஞ்சாறு இறால், பெரிய இறால், பச்சை மிளகாய் ரெண்டு, சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது எலும்பச்சு பாதி வெட்டி வச்சுருக்கேன். சுரக்காய், சுரக்காவும் பாதி சுரக்காய் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரெண்டு, இது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இஞ்சி பூண்டு விழுதை வந்து அதில் கொஞ்சம் பச்சை மஞ்சள் போட்டு நான் அரைச்சி வச்சுக்குவேன். வீட்டில் எப்பொழுதும் அப்படி தான் அரைச்சி வச்சுக்குவேன் நான். இது தண்ணி பால், டீன் தண்ணி பால் கொஞ்சம். இது மஞ்சத்தூள் கொஞ்சம், வரத்தூள் வெறும் மிளகாத்தூள், வரத்தூள் வந்து ஒரு ரெண்டு கரண்டி, கறித்தூள் ரெண்டு கரண்டி. இது தண்ணி வச்சுருக்கேன். இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இறால் சுத்தப்படுத்தும் போது அது தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தட்டி போட்டு, பச்சை மஞ்சள் தட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விட்டு அது வடிகட்டு வெறும் தண்ணியை வச்சுக்கணும். அது அதுதான் ருசி. இந்த மாதிரி பிரியாணி செய்கிறவங்க கூட, இறால் பிரியாணி செய்கிறவங்க கூட இந்த மாதிரி வேக போட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சு தான் அதை செய்வாங்க. அது தனி ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பாபா மசாலாத்தூள் தான் போகிறோம். வாங்க சமையல் பார்க்கலாம். அண்டி இன்னைக்கு பெரிய பாத்திரில என்ன ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. என்ன ஊற்றி வச்சிருக்கிறத கப்பலை இன்னைக்கு கழுவி வச்சுருக்கேன், அப்புறம் ஊற்றிக்கணும். அதுதான் அந்த ஊற்றுறேன். வெங்காயம் போட்டுக்கிறீங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கருவேப்பிலையும் கூட உருவி போட்டுக்கோங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இங்கே கொண்டு வந்து கிளறி கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேகிறது. சுரக்காய் நல்லா பதமாக வெந்திருக்கு. சுரக்காய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே வெறும் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறித்தூள் மூணையும் சேர்த்து இந்த தண்ணியையும் அதில் கலந்துக்கலாம். முதல் வேக போட்ட வச்சுருந்த தண்ணி கலந்து அதை நல்லா கொதித்து சுண்டி வரணும். இறால போடக்கூடாது இப்போ. அது நல்லா கொதித்தோடனே அப்புறம் தான் போடணும். அது ரொம்ப வந்துருச்சுன்னா கித்தா மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இறால போட்டுக்கலாம். எலுமிச்சை சாருங்க, அது அம்மா சேர்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. மூடிட்டு தீயை கொஞ்சம் மிக வச்சுக்கோங்க, குறைச்சி மிதமாக வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வெந்தோடனே அப்புறம் இறக்கிறோம். முடிச்சா பாருங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று கலவை எல்லாம் வந்துருச்சு. இப்போ கடைசியாக இந்த பாலை ஊற்றிக்கணும், தண்ணி பால். அவ்வளோதாங்க ருசியான சுரக்காய் இறால் தொக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுங்க, அடைச்சிடலாம். முடிஞ்சுங்க சமையல். இன்றைக்கி சுரக்காய் இறால் தொக்கு செஞ்சிட்டேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப சுலபமாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடுறது. பெரும்பாலும் பிள்ளைங்க வந்து சுரக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இறாலோடு சேர்த்து இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சுரக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுங்க.
வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் பாவக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கணும் நம்ம சாப்பாட்டில். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சாச்சு. ஆத்ம ராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவ நாடித்தான் நாதம் தாளம் ஆனதே. இந்த வரி எந்த பாடல்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.